ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கியம். நான் திமுக ஒருத்தரும் கேட்டேன், என்ன சார் உங்கள் கட்சி ஒரு 500 வருஷம் இருக்குமா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. 50 வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு, கொஞ்ச நாளைக்கு ஓடும் சார் அப்படின்னு. இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க. அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும், அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும். அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க. பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ, அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ, அவ்வளவு நாள் இந்த பாஜக அப்படி இருக்கும். இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினச்சிடாது. பாஜக அப்படி இருக்க அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார், மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவர் இல்லைன்னு சொன்னோடனே எங்கள் மனசு கஷ்டமாக போடுது. கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவர், அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார், அவர் நம்ம மாதிரி இருக்கார். 1989 எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது. ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும், எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது 2%. ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு 15-20% வாக்குகள் ஒரு 4 இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரே அடியாக மாறிவிடும். இப்போ துகளுக்கில் எழுதியிருக்கோம், டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. எல்லாரும் திட்டுறாங்களே, நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க. டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க, குறைவாக ஓட்டு வாங்குவாங்க. பாஜகவினுடைய வெற்றி எப்படி என்பதே எத்தனை சீட்டு என்பதுனால, எத்தனை ஓட்டு என்பது தான். அதனால் ஒரு 20% ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் 2026 தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது. இது நிச்சயமாக தேச துரோக கட்சி. ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை, தேச விரோத கட்சி இல்லை. அது குடும்ப கட்சி, இது குடும்ப கட்சி இல்லை. அது ரவுடி கட்சி, இது கொஞ்சம் குறவான ரவுடி கட்சி. இப்படி தான் நாம் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். அந்த கஷ்டத்துலேருந்து பிஜேபி துகளுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி 2021 ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துப்போம். இந்த அண்ணா ஹசாரி இருக்கார், அவருப்பா ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன். அவரை போய் தலையில் மிளகா அரைச்சி அவர்கிட்ட போய், நீங்கள் ஒரு 25 நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும், 30 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்கள் 1 மாதம் உண்ணாவிரதம் இருந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னார் சார். எவ்வளோ பெரிய மோசடி அது. அண்ணா சாரியை ஏமாற்றி, ஸ்ரீஸ்ரீ சவிசங்கரை ஏமாற்றி, பாபா ராம்தேவ் ஏமாற்றி, இந்த நாட்டையே ஏமாற்றி இன்றைக்கு ஒரு குற்றவாளியாக நிற்கிறார். எந்த ஊழலை ஏற்று போராடினாரோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலேயே இருக்கு. யார் யாரை இவர் சிறையில் தள்ளணும்னு சொன்னாலும் அவங்களோட சேர்ந்து மேடையில் அவங்கள கையை கோர்த்து கொண்டு மோடியை எதிர்க்கிறார் அவர். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல் மோசடி. பாஜக எத்தனை சீட்டு சேர்க்கணும்னு கேட்குறாங்க, அதில் கூட சில குழப்பங்கள் இருக்குது. 3 சீட்டா 4 சீட்டா பல பேருக்கு இருக்குது. துகளக் ஸ்டடி படி 2-3 சீட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். 7 இடத்துல 2வது இடத்துல இருக்காங்க, ஒரு 12 இடத்துல 3வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாஜக 1வது இடத்துல 2வது இடத்துல 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். இன்றைக்கு இந்த எலெக்ஷனில் வந்து நாம் எலெக்ட் பண்ண போகிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா? வி ஆர் கோயிங் டு எலெக்ட் எ வேர்ல்டு லீடர் ஃப்ரம் இந்தியா. டாய்லெட்டு 11 கோடி வீட்டுக்கு டாய்லெட், நினச்சி கூட பார்க்க முடியாது. 2 கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள், இந்த ஸ்கேலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இங்கே சங்கர் நாராயணன் அமர்ந்திருக்கிறார். இப்போது 2024 இருக்கும். 1976 இதே இடத்துல ஆர்ஆர் சபாவில் எமர்ஜென்சி எடுத்து ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த கூட்டத்தை நடத்துவதற்கே அவ்வளவு பயம் அந்த காலத்தில். அதில் டாக்டர் ஹெக்டே, கே.எஸ். ஹெக்டே,
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் பின்னால் சேர்ந்தவர் எம்பி ஆனார். அப்புறம் ஈரா செழியன், சு ராமசாமி, இவங்க தான் அந்த கூட்டம் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது, அதாவது கூட்டத்துக்கு யாராவது வந்தாக்க கைது செய்கிற ஒரு நிலை. எங்களை சொல்கிறான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் உங்களை நான் கைது செய்ய போகிறோம், அதுதான் எமர்ஜென்சி. இப்போது அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்று கூறுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய பொய் என்பதை அன்றைக்கு எமர்ஜென்சி எப்படி இருந்தது என்றதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அவர் சாதாரண இளம் வக்கீல். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருந்தது, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த மாதிரி இந்த நாட்டில் ஒரு இருண்ட காலம் இருக்கிறது, அந்த காலத்திலிருந்து நாம் வெளிவருவோங்கிற நம்பிக்கையே கிடையாது. யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஒரு 150 குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு தலைவர்கள் ஜெயிலில் இருந்தாங்க, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ரேஷன் வாங்கி கொடுக்குற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா எல்லா இடத்துலையும் போய், அப்போ சோக்கிட்ட போய் நான் எமர்ஜென்சிம்போது மாதம் மாதம் 100 ரூபா கலெக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குற பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ இந்த மீட்டிங் நடத்தும் பொழுது கூட்டத்தில் யாரும் ஹாலில் யாருமே இல்லை, கூட்டம் வருமா வராதா தெரியாது. ஷோ வந்தார் உள்ள, வெளியில் இந்த சினிமா ஹால்லேருந்து வெளியில் போக மாட்டாங்க பாருங்கள், அது மாதிரி ஹாலுக்கு உள்ளே வந்தாங்க எல்லோரும். எங்களால் மறக்கவே முடியாது அது. எல்லாம் அங்கங்கே சுற்றி நின்றுருந்தவங்க வருவாங்களா வராங்களா தெரியாது. நாங்கள் ஒரு 7-8 பேர் இந்த மீட்டிங்கை நடத்துவதற்காக மாத்திரமே இருந்த ஒரு குழு தான் இருந்ததுங்க. சரி, நாம் இன்னைக்கு கைதாக போகிறோம், மீசாவோ இதுவோ தெரியவில்லை அப்படிங்கிற நிலைமையில் சோ வந்து இறங்கி உடனே அந்த கூட்டம் ஹால் உள்ளே வந்த உடனே போலீஸுக்கு வந்து நம்ம யாரும் இனிமேல் அரை கைது செய்ய முடியாது எங்கள் கூட்டம் அதை ஈர்த்த சோ. அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரே கூட்டம் எமர்ஜென்சி எடுத்து இந்த ஹாலில் தான் நடந்தது. அன்றைக்கு இரவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கேஎஸ் ஹெக்டேயோட பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது எங்கள் பார்த்தல அந்த ஹோட்டலில் ஒரே இருட்டு. அப்போது அதாவது அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டோம், எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்க, நம்பிக்கையே இல்லையே, ஜனங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க, ட்ரெயின்லாம் சரியான டயத்தில் போகிறதுன்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நாட்டில் அமைதி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஒழுக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் எந்த சுதந்திரமும் இல்லை, கோர்ட்டெல்லாம் பணிந்து விட்டது, பத்திரிக்கையெல்லாம் வாய் மூடி விட்டது, ஆனால் ஜனங்களுக்கு இன்னும் எமர்ஜென்சி பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது, இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கிறதுன்னு நாங்கள் சொன்னோம். அப்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே இருட்டு. அப்போ அந்த ஊதுவத்தியை ஏற்றி, அதை மெழுகுவத்தியை ஏற்றி வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த இருட்டுக்கு ஆன்சர் இந்த மெழுகுவத்தி, யூ கீப் த ஃப்ளேம் ஆஃப் ஃப்ரீடம் அலைவ் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டின் பேரில் இந்த நாடு இருண்டு விடாதுங்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு குழு போராடியதை, அதன் மூலமாக தான் நம்ம நாட்டில் மறுபடியும் சுதந்திரம் வந்தது. இந்திரா காந்தி கையிலேருந்து மறுபடியும் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு காரணம் அந்த எமர்ஜென்சி எடுத்து போராடிய அரசு. இது உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது, இப்போ வந்து அமலாக்கத்துறை, அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது. இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார், இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார், இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம், இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல், இந்த லஞ்ச லாவண்யங்கள், நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது, இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை எதிர்த்து எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க. இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும்,
அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிபல் அப்புறம் சிதம்பரம். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு, இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாகியமாக பேசினது யார் தெரியுமா? சிதம்பரம். நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம், இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே, இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து 100,000 கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க. 20,000 கோடி ரூபா அவங்கள்ட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 1,000 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் 50 கேஸ் கூட கிடையாது. 5,000 கேஸ், யார் யார் திருடனோ, யார் யார் மோசடி செய்தவனோ, யார் யார் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவனோ அவங்களெல்லாம் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் 30-40 பேர் பேரில் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது. இந்த நாட்டில் வந்து அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒருவரும் இந்த அரசியல்வாதி ஒத்தங்கிட்டேன்னு பணம் பிடிச்சிருக்காங்க. 150 கோடி, 350 கோடி, 250 கோடி, எங்கேருந்து வந்தது இந்த பணமெல்லாம்? இந்த பணமெல்லாம் வந்து அவர்களெல்லாம் அந்த அமைச்சர்களையெல்லாம் மமதாவே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துப்போம். இந்த அண்ணா ஆசாரியா இருக்கார், அவர் பாவம் ரொம்ப சோ ரொம்ப சொல்வார். இப்படி இது ஏன் இந்த ஆள் போய் மாட்டின்றார் அவர்கிட்ட அப்படி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அதுக்கு ஏதாவது ஃபோட்டோ கிட்டா வந்தாக்கா சந்தோஷமாக இருப்பார். அவர் ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன். அவரை போய் தலையில் மிளகா அரைச்சி என்ன தெரியுமா, அவர் ஊருக்கு போய் ராலேகாவ் சித்தின்ற ஒரு இடத்துல ஒரு குடிசையில் இருக்க ஆசாமி, அவர்கிட்ட போய் நீங்கள் 25 நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும், 30 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும், உண்ணாவிரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்கள் 1 மாதம் உண்ணாவிரதம் இருந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னார் சார். அந்த ரிஹர்சல் பண்ணி அதுக்கும் ஆசை பாருங்கள், இந்த வயசில் அவருக்கு இது லஞ்சத்தை எடுத்து ஊரில் எடுத்து போராட வேண்டும் என்கிற அவருக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் அதை உபயோகப்படுத்தியது எப்படி? 1 மாதம் பட்னி இருக்க வச்சு அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பட்னி போராட்டம் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு 2 நாள் முன்னால் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், இந்த பாபா ராம்தேவ் இவங்கள்லாம் இதுக்கு பெரிய அளவுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதில் கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 100,000 பேருக்கு சாப்பாடு இப்பாடு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இவங்க தான். அப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை வந்து பார்ப்பார், அவருக்கு நீங்கள் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும், அவர் மனதில் சில கேள்விகள் இருக்குதுன்னு சொன்னார். சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இவர் ஜெய்சுக்லால் ஹாத்தின்னு ஒரு மந்திரி இருந்தார், அவருடைய அண்ணா பேரன் தர்ஷக் ஹாத்தின்னு பேர். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ஏன் அந்த தர்ஷக் ஹாத்திங்கிற பேரை சொல்கிறேன் அப்படின்னாக்க, எனக்கு அந்த மீட்டிங்க்கு சாட்சி அவர் தான். இந்த கெஜ்ரிவால் வந்த உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் கெஸ்ட் ஹவுஸில் தான் டெல்லியில் மீட் பண்ணோம். அப்போ கெஜ்ரிவால் சொன்னார், நீங்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட நான் போனேன், அந்த போஃபர்ஸ் ஊழலை 3 ஆண்டுகள் அதை உயிர்ப்பித்து வைத்து அந்த போஃபர்ஸ் ஊழல் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தியை நீங்கள்லாம் தோக்கடிச்சிங்க. அதே மாதிரி இந்த ஊழலை எப்படி 2011 இருக்கும், 2014 வரைக்கும் எப்படி இந்த ஊழலை அந்த பேச்சை தக்க வைத்து மக்கள் மனதில் இதை ஊற வைத்து எப்படி இந்த அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குவது, 3 ஆண்டுகள் இதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, அதை உங்ககிட்ட கேட்க சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்கு அத்துப்படியானதுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால.
நான் சொன்னேன் இதுக்கு ரொம்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இதை செய்யலை, இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் இணைத்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முதுகெலும்பாக இருந்தது, அதற்கு எல்லா விதமான உதவியும் செய்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்ததை தவிர நாங்கள் வந்து இந்த அரசியலில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா கொடுக்க முடியுமே தவிர மாற்றம் கொண்டு வருவது என்பது அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும். அதனால் நீங்கள் எதிர்கட்சிகளை நீங்கள் இதில் இணைத்தால்தான் முடியும். அவங்களும் மோசடி தானே, அவங்களும் லஞ்சம் வாங்குறவங்க தானே. நான் சொன்ன அப்போ எதிர்கட்சியும் மோசம் ஆளுங்கட்சியும் மோசம்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புரட்சி பண்ண போகிறீங்களா? எதிர்கட்சியை வச்சு தானே ஆளுங்கட்சியை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் அண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் அமரும்பொழுது எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் நான் அழைத்து அவங்களுக்கு மாலை போட சொல்லுங்கள், அவங்கள மேடையில் உட்கார சொல்லுங்கள். அதன் மூலமாக எல்லா எதிர்கட்சியும் இந்த போராட்டத்தில் இணைகிறது, எதிர்கட்சிக்கு இந்த போராட்டத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது, இது ஏதோ ஒரு இது இல்லை வெறும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டம்லாம் சொல்லாதீங்க, இது பிரச்சனை அரசியல் பிரச்சனை, அரசியல் பிரச்சனையை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையாக நீங்கள் நடத்தவே முடியாது. அவங்க வந்து மாலை போட்டுட்டு மேடையில் உட்காரக்கூடாது, போய் அங்கே எதிர சேர் போட்டிருக்கோம் அங்கே உட்காரணும் அப்படின்னு நான் சொன்னேன். அத்வானியெல்லாம் 50 வயசோ 60 வருஷம் அரசியலில் இருந்திருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் ஆடியன்ஸில் உட்கார சொல்லுவீங்களா, இது நல்லா இல்லை சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். என் உயிர் போனாலும் நான் அரசியல் பக்கம் போக மாட்டேன் சார், நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு போக மாட்டேன், அரசியல் கட்சி என்ற ஒரு ஒரு போர்வையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி பேசுகிறார் அவர். போனார், பெரிய போராட்டம் நடந்தது, 100,000 பேர், அது வந்த உடனே இந்த நாடே கலங்கி விட்டது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன போது திகார் ஜெயிலுக்கு வெளியில் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண போது எத்தனை பேர் போனாங்க? ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே இதை பூரா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பாஷணம் நடந்ததோ அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரையாக எழுதினான். எவ்வளோ பெரிய மோசடி அது! அண்ணா சாரியை ஏமாற்றி, ஸ்ரீ சிவசங்கரை ஏமாற்றி, பாபா ராம்தேவை ஏமாற்றி, இந்த நாட்டையே ஏமாற்றி இன்றைக்கு ஒரு குற்றவாளியாக நிற்கிறார் அவர். எந்த ஊழலை எதிர்த்து போராடினாரோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலேயே இருக்கு. யார் யாரை இவர் சிறையில் தள்ளணும்னு சொன்னாலும் அவங்களோட சேர்ந்து மேடையில் அவங்கள கையை கோர்த்து கொண்டு மோடியை எதிர்க்கிறார் அவர். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல் மோசடி, மோடி எதிர்ப்பு அரசியலாக மாறி இருக்கிறது. நாம் புரிஞ்சுக்கணும். எங்கிட்ட அப்போவே சொல்லுவார் சோ, இருந்தாலும் இந்த ஆம் ஆத்மின்னா என்னைய அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு. ஆம் ஆத்மின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஆம் ஆத்மின்னு தானே முதல்ல ஆரம்பித்தாங்க, அதே தான் கட்சியாக மாறிது. சொன்னார், இந்த ஆள் மோசடிக்காரனாக தானே பார்ப்பான், இந்த ஆள் மோசடிக்காரனாக இருப்பான்னு சொன்னார். சோவுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஒரு ஆளை பார்த்து இவன் இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா, விபி சிங் நாலாம் விபி சிங்கை தோளில் தூக்கின்னு போன காலம் உண்டு. நான் அவருக்கும் விபி சிங்க்கும் இங்கே ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். ரெண்டு பேரும் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சோவனுடைய அரசியல் என்னங்கிறத அப்போ சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் 1989 எலெக்ஷன், 1989 எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ சோவனுடைய சிந்தனை எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன். அவர் வந்து தமிழ்நாட்டில் அந்த சமயம் எம்ஜிஆர் காலமாகி விட்டதுனால அதிமுக பிளவுபட்டிருந்தது. அப்போது மூப்பனாரை வைத்து ராஜீவ்காந்தியை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒரு தேசிய சக்தியை வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக நான், ராம்நாத் கோயங்கா, சோ, நாங்கள் மூணு பேரும் இந்த அரசியலில் மூன்று பேரும் கலந்து தான் முடிவெடுப்போம். மூன்று பேருக்கும் மூன்று விதமான அபிப்பிராயம். அதில் ஐராவதம் மகாதேவன் தினமணி எடிட்டர், கேஎஸ் ராமகிருஷ்ணன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெசிடென்ட் எடிட்டர், அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்காது. தினமணி எடிட்டர்
ஐராவதம் மகாதேவனுக்கு நாங்கள் எக்காரணம் கொண்டும் திமுகவை ஏற்க முடியாது, ஏன்னா தினமணி வாசகர்கள் திமுகவை ஏற்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு 5 பேர் குழுவில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தாகணும். 1989 தமிழ்நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, துக்ளக் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் தேச நலனுக்காக. அப்போ சோ என்ன சொன்னார், என்னை இந்த 89 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு உரிமை கொடுத்துருங்க, நான் வந்து காங்கிரஸை ஆதரிக்க போகிறேன், நீங்கள் காங்கிரஸை எதிர்க்க போகிறீங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் உட்காந்து முடிவு பண்ணுறோம். காங்கிரஸை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதிர்க்கும், காங்கிரஸை துக்ளக் சப்போர்ட் பண்ணும், நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள்லாம் நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டோம். ஆனால் இந்த தேசத்துக்கு இது நல்லது என்பதை நாங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தோம். சோ சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதிமுக பிளந்திருக்கிறது, திமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது, இந்த சமயத்தில் காங்கிரஸை முன்னிறுத்தி இந்த எந்த அளவுக்கு காங்கிரஸை வந்து சென்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸாக ஆக்க முடியுமோ, ஆக்க வேண்டிய கடமை நம்ம கடமைன்னு சொல்லி அதுக்கு முன்னின்றார். அவருக்கு அவர் படாத கஷ்டம் கிடையாது, அதுக்கு நாங்கள் அதுக்கு உதவி பண்ணோம். அகில இந்திய அளவில் ராஜீவ்காந்தி எதிர்த்தால் கூட தமிழ்நாட்டில் எப்படியாவது காங்கிரஸை ஒரு தேசிய சக்தியை இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமை எப்படி மாறித்துன்னு சொன்னாக்க, திமுக 28% ஓட்டு வாங்கினாங்க. ஜெயலலிதா பிரிந்த அதிமுக அணி 21% ஓட்டு, 9% ஜானகி, 20% காங்கிரஸ் ஓட்டு வாங்கினாங்க. அது பூரா சோ முயற்சி. 20% தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள், ஏன்னா தேசிய வாக்குகள் 1973 திண்டுக்கல் எலெக்ஷன்லேருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அதிமுக தான் திமுகவை தோற்க முடியும் என்று நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது. அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு. ஒரே காரணம், திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவால் தான் முடியும், எம்ஜிஆரால் தான் முடியும். இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான். இன்றைக்கு என்ன, அப்போ 1989 என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கப்போ, அதிமுக பிளந்ததுங்கிறத விட அதிமுக பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுல பாஜகவினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி திமுகவினுடைய தேக்கம். இந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் திமுக நிறைய தேங்கி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம துக்ளக்கினுடைய நம்ம பத்திரிகையாளர்கள் போய் பார்த்ததில் ஒன்று மாத்திரம் நன்றாக புரிகிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது. ஏனென்றால் இந்த மத்தியதர வகுப்பினர், படித்தவங்க, கொஞ்சம் மேட்டுக்குடியினர் இருக்காங்களே, இவங்களை போய் ஓட்டு போடுறது இல்லை. சோ முதல்லையே சொல்லுவார், இவ்வளோ தூரம் பேசுவீங்க, மீட்டிங் வருவீங்க, கைத்தட்டுவீங்க, ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்லுவார். இந்த முறை நம்ம தவற விடக்கூடாது. ஏனென்றால் இந்த முறை திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு, பாஜகவை உயர்த்துவதற்கு, எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலக்கும். பாஜக எத்தனை சீட்டு சேர்க்கணும்னு கேட்குறாங்க, அதில் கூட சில குழப்பங்கள் இருக்குது. 3 சீட்டா 4 சீட்டா பல பேருக்கு இருக்குது. துக்ளக் ஸ்டடி படி 2-3 சீட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். 7 இடத்துல 2வது இடத்துல இருக்காங்க, 12 இடத்துல 3வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாஜக முதலிடத்தில், 2வது இடத்துல, 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால் யார் யார் இந்த 10% ஓட்டு போடாதவர்கள், கிட்டத்தட்ட அவங்க தான் தேசிய வாக்குகள், அவங்க தான் பாஜக மாதிரி ஒரு கட்சி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், மோடி போன்ற ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவங்க வந்து நிச்சயமாக இந்த தரம் அந்த வாக்களிக்காத தான். மணிகண்டன் சொன்னதை நான் ஒரு தரத்துக்கு 3 தரம் உறுதியாக கூறுவேன், இங்கே எல்லோரும் போய் ஓட்டு போடணும். ஏன்னா மோடியை பொறுத்தவரையிலும் அவர் தான் இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் என்பதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியதில்லை, வெளிநாட்டிலேயே சொல்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றிலும் 30 ஆண்டுகளாக இருக்கிறது. அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு உண்டு, அவரது உறவு உண்டு.
நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம். அவருக்கு இருக்க ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வை, அவருக்கு இருக்கிற தைரியம், நான் யார்கிட்டயுமே பார்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். அந்த சொராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸில் துகளக்கள் கூட எழுதியிருக்கேன் இதை பற்றி. அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில். அப்போ சொல்லுவார் அவர், இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய லீடர்ஷிப், என்னுடைய திறமை, என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. அப்போது இதெல்லாம் நடந்தது 2010, 2011 ஜனவரியில். அப்போது அகமதாபாத் முன்சிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அதுதான் மெயின் டெஸ்ட். இந்த ஷொராபுதீன் கேஸு அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் 2010. மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது நான் அடிக்கடி அப்போ அகமதாபாத் போவேன். அப்போ போனபோது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க, பாருங்கள் இந்த அகமதாபாத் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர், எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நான் ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும். இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டே, ஏன்னா நம்ம மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது, அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் மோடிக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க இப்போ அப்படின்னு, எங்கால் கேட்க சொன்னானா அப்படின்னு. கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க, நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு. குரு, 3 ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டேன். எல்லாரும் இதை பார்க்கணும், யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது, ஒரே சமயத்தில் இடிக்கணும். நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போ தான் தெரியும், என் அதிகாரிக்கு தெரியும், பத்திரிகைக்கு தெரியும், கட்சிக்கு தெரியும். அப்போ இன்னொன்று சொன்னார், ஏன் தெரியுமா கேட்கலாம், இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான், தன் கட்சியை பற்றி சொல்கிறார், தன் கட்சிக்காரன் இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்கிட்ட டொனேஷன் வாங்குவான், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால் சொல்கிறேன், இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவரை பேசாத வார்த்தை கிடையாது, நம்ம நாட்டில் அவரை சொல்லாத பழி கிடையாது. இது இன்றைக்கு நேற்றுக்கு நடக்கலை, 2002 அவரை பழிக்காத வார்த்தைகளே கிடையாது. சோ மாத்திரம்தான் இந்த பத்திரிக்கை உலகத்தில் யாராவது ஒருத்தர் மோடிக்கு துணை நின்றார் என்றால் அது சோதான். நான்லாம் அவருக்கு நண்பர்கள், பல வகையில் அவரோடு நெருங்கி பழகியிருக்கேன். ஆனால் சோ எப்படி பார்த்தார் என்றால், இது போன்ற ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவைன்னு நினச்சார். அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அதை நினச்சார். அப்போ என்கிட்ட ஒரு தான் சொன்னார், 2007 எலெக்ஷன் அப்போ பிஜேபிலேயே பெரிய பிளவு, இந்த எலெக்ஷனில் மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எல்லா பத்திரிகையும் கருத்து கூறினாங்க. அப்போ நானும் சோமும் ரொம்ப மனசு விட்டு போயிட்டோம், மோடி தோத்தா என்ன ஆறுது அப்படின்னு. அந்த சமயத்தில் சோனியா காந்தி பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் பெரிய திட்டங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து, சோனியா யூபிஏ அந்த அரசு தான் இந்த உலகத்துலேயே இந்த நாட்டிலேயே இது வரைக்கும் இருந்த அரசில் நல்ல அரசுங்கிற மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதி வெளிநாட்டில் எழுதி இதுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அந்த சமயத்தில் மோடி தோற்று போனால் 2007 எலெக்ஷனில் பாஜகவுக்கு ஒரு இருண்ட காலம்தான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ சோ வந்து நானும் சோவும் சரி மோடிக்கிட்ட பேசலாம்னு சொல்லி ஃபோன் போட்டு பேசணும். நரேந்திரபாய், வாட் இஸ் லைக்லி டு பி தி ரிசல்ட்? போன தடவை எத்தனை சீட்டு வாங்கினோம் அப்படின்னு கேட்டார், 121 சீட்டு. இந்த தரமும் 121 சீட்டு வாங்குவோம் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், எல்லாம் தோற்று போடுவான்னு சொல்கிறான், கட்சியே உடைந்திருக்கிறது, 117 சீட்டில் ஜெயிச்சார் சார். நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கும்பொழுது சோ நீ குரு நீ சோ ஆஃபீஸுக்கு போன்னு சொன்னார். அங்கே போனேன், அங்கே ஃபோன் பண்ணேன்,
117 கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வருஷத்தில் 4 பை எலெக்ஷன் வரும், 4லையும் நான் தான் ஜெயிப்பேன். 121 அப்படியே ஆச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கான எந்த விதமான துணிவான முடிவையும் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவன் என் நண்பர், அது 2ஆம் பட்சம். எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பிஜேபியில், பிஜேபிக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அதுக்கு விபி சிங்கனுடைய நண்பர் தான். ஆனால் அரசியலில் தன்னை பணையம் வைத்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் பார்த்தது நரேந்திர மோடி. உலக அளவில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்? அமெரிக்கா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, பிரிட்டன் நீ எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, எல்லா நாட்டிலையும் அவருக்கு தடை விதித்தார்கள். அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்பொழுது. ஆனால் அவர் என்ன பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டினுடைய மனதை மாற்றுகிறார், இந்த பத்திரிகைகள் மனதை மாற்றுகிறார். நம்ம நாட்டிலேயே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். 5 முறை தேர்ந்தெடுக்கிறது இதே பத்திரிகைகள். அவரை தாறுமாறாக எழுதுகிற பத்திரிகைகள். அவர் தான் இந்த நாட்டிலேயே முதன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு முதல்வர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் ஒப்பீனியனை என்னை பில்டு பண்ணுறார். ஆனால் அவரை எதிர்த்து உலக மகா சக்திகள்லாம் இவரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஹிட்லர்னு சொல்கிறாங்க இவரை பார்த்து. அந்த சமயத்தில் அவர் பிரைம் மினிஸ்டராக, அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, இங்கிலாந்துக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவர் அழைக்காதே இருக்க முடியாது, அழைக்கவும் முடியாது. நான் உங்ககிட்ட விசா கேட்க மாட்டேன்ட்டு. நீ கொடுத்தா கூட விசா கொடுக்காட்டா. எந்த பிரதம மந்திரி அமெரிக்காவை பார்த்து நீ விசா கொடுக்காட்டா கொடுக்க வேண்டாம் என்று கூறுவார்? அவனே வந்து வெத்தலைப்பாக்கில் விசா வச்சு கொடுத்து நீ எங்கள் நாட்டுக்கு வான்னு கூப்பிட்ட அந்த அவமானத்தை அமெரிக்கா பட்டது, இது நமக்கு தெரியும். இது 2014 செப்டம்பரில் இல்லை 2014 ஜூன் மே தானே ஜெயித்தார். மே 17 முடிஞ்சு 19ஆம் தேதி நான் அவரோட அமர்ந்திருக்கிறேன். அஜித் டோவலும் நானும் அமர்ந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு முதல்ல யார் ஃபோன் பண்ணால் தெரியுமா? சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங். அவர் குஜராத் பவனில் இருக்காரு, அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஒரு அஜித் டோவல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து யாரோ ஒரு இன்டர்பிரேட்டரை கொண்டு வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அப்போ ஷி ஜின்பிங் சொல்கிறாரு, நான் தான் ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு விசிட் இந்தியா. நடந்தது செப்டம்பரில், அவர் தான் முதல்ல வரார். அது மாத்திரம் இல்லை, உங்கள் கிராமத்துக்கு நாம் போகணும். காரணம் என்னவென்றால், ஃபாகியன் அங்கே சைனாவில் அவருடைய கிராமத்தில் பிறந்தவர். யார்? ஷி ஜின்பிங் கிராமத்தில். அவர் வந்து ஒரு புத்தவிகாரம் கட்டினது மோடியினுடைய கிராமத்தில். எங்கள் கிராமத்தில் பிறந்த ஃபாகியன் உங்கள் கிராமத்தில் புத்தவிகாரம் கட்டினதால் நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னார். அங்கே போக முடியல. காரணம் என்னவென்றால், ஹெலிகாப்டரில் தான் போய் ஆகணும். ஹெலிகாப்டரில் போவதற்கு சைனீஸ் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கிடையாது வெளிநாட்டில். அப்படி தான் அவங்களுக்கு நல்ல உறவு ஆரம்பித்தது. இதெல்லாம் கெட்டத்துக்கு காரணம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. அவர்களுக்கு நாம் எதிரி. காரணம் என்றால், பாகிஸ்தான் அவர்களுக்கு நெருங்கினவர்கள். பிஎல்ஏ ஆர்மி சைனீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஆர்மி. இதை நான் எழுதியிருக்கேன், இது ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கையில் வந்திருக்கு. இங்கே வந்தபோது அவங்க லடாக்கில் இன்டர்வியூன் பண்ணாங்க. லடாக்கில் இன்ட்ரூட் பண்ணி இங்கேருந்து ஷி ஜின்பிங், அவர் இங்கே இருக்கும்பொழுது அவருக்கு அவமானம். அங்கே போய் 4 ஜெனரலை டிஸ்மிஸ் பண்ணுறார் அவர். சீனா நமக்கு எதிரி அல்ல, பிஎல்ஏ தான் எதிரி. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஷி ஜின்பிங்கும் மோடியும் நட்பு ஏற்படாததுக்கு முதல் காரணம் பிஎல்ஏ. இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு உள்ள இருக்க அரசியல் வித்தியாசங்கள். அப்போது உலகம் பூரா மோடிக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்புலையும் இவர் வெற்றி பெற்று விட்டார், அவருடைய உறவு வேண்டும் என்று அவங்க நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. ஆனாலும் அவருக்கு எதிர்ப்பு ஏராளம். அந்த பத்திரிகைகள்லாம் அவரை பற்றி எழுதினதை நம்ம படிக்கக்கூட முடியாது. இவர் ஹிட்லர் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதே மோடியை
இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர், ஹீ இஸ் தி மோஸ்ட் லவ்டு லீடர் இன் த வேர்ல்ட். போன வருஷம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், ஹீ இஸ் மை பாஸ் அப்படிங்கிறார். நம்ம பைடன் சொல்கிறாரு, இவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்தாக்க இவருடைய ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் போல் இருக்கிறது. நீங்கள் உலகத்தினுடைய ஒப்பீனியனை மாற்ற வேண்டும். பெரிய பெரிய உலக மகா சக்திகளினுடைய அவங்களுடைய வார்த்தைகளை அவங்களையே விழுங்க வைத்து நம்ம அவங்கள புகழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தனிமனித சாதனை அல்ல. அதற்கு வேண்டிய திட்டங்கள், அதற்கு வேண்டிய சிந்தனை, அதற்கு வேண்டிய தெய்வானுகிரகம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த எலெக்ஷனில் வந்து நாம் எலெக்ட் பண்ண போகிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா? வி ஆர் கோயிங் டு எலெக்ட் எ வேர்ல்டு லீடர் ஃப்ரம் இந்தியா. அவருக்கு எதிர யாராவது பாடுங்க. அவருக்கு எதிர யார் இருக்கா? இந்த நாட்டுக்கே ஒரு பிரதம மந்திரியை எதிர்க்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மோடிக்கு எதிராக யார் இருக்காங்க? அந்த இந்தி கூட்டணியில் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. இந்த நிலை நம்ம நாட்டுக்கு ஒரு காலத்தில் வந்தது. அந்த நிலையை ஏற்படுத்தியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. அதை தான் விபி சிங்கை பிரதம மந்திரி ஆக்கினது தான். அது வந்து அது காலத்தின் கட்டாயம். நேரு காந்தி குடும்பத்தை வீழ்த்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று நாங்கள் நினச்சோம். அதற்காக கொடுத்த பலி அது. அப்போ நான் சோ கிட்ட பேசியிருக்கேன், சோ நீங்கள் என்ற என்னை மன்னித்தே ஆக வேண்டும் சார், நீங்கள் ராஜீவ்காந்தியை தோக்கடித்தால் நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னார். வரட்டும் அப்படின்னு, இந்த குழப்பம் வராது, இந்த நாட்டில் தெளிவு வராதுன்றதான் எனக்கும் சோவுக்கு இருந்த வித்தியாசம். சோ ராஜீவ்காந்தி ஆதரித்தார், நான் எதிர்த்தேன். ராஜீவ்காந்தியை தோக்கடித்த உடனே அந்த 1979 98 வரைக்கும் 7 பிரதமர்கள் வந்தாங்க நம்ம நாட்டில். 4 தேர்தல் நடந்தது. 4 மாதம் 8 மாதம் 13 பிரைம் மினிஸ்டர்ஸ். அதனால தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இறங்கியது. நிலையற்ற அரசாங்கத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டது. மோடி வந்த உடனே எல்லாம் மாறிது. அது எப்படி அதாவது 2019 ஃபோர்ப்ஸ் மேகசினில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாங்க. அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம் புரிந்து கொண்டால்தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி நமக்கு தெரியும். சைனாவும் நாமும் கிட்டத்தட்ட 1980 ஒரே நிலையில் இருந்தோம். ஒரே மாதிரி ஜிடிபி, ஒரே மாதிரி பெர் கேபிட்டா இன்கம். ஆனால் 2014 நம்ம விட 3.5 மடங்கு வளர்ந்தாங்க அவங்க. அதை பற்றி ஃபோர்ப்ஸ் மேகசின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க. ஜனநாயகம் இருக்கவர்களும் இந்தியா உருப்படாது. அவன் பார் சர்வாதிகாரத்தில் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கான். இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதாவது வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர, பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை வெள்ளக்காரன்தான் காண்பிக்க முடியுமே தவிர, வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு 2019 ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க ஃபோர்ப்ஸ் மேகசினில். அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா? Why China flew when India only grew? அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான். சைனாவில் நம்ம ஊரில் நர்மதா டேம், சைனாவில் யாங்ஸி டேம், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம். அதை கட்டுவதுக்கு சைனாவில் அது மூலமாக 23 மாநகரங்கள் மூழ்குகின்றன. மாநகரங்கள், சென்னை போல மாநகரங்கள். 178 நகரங்கள் மூழ்கின்றன. 1200 கிராமங்கள் மூழ்குகின்றன. 1,200,000 பேர் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த டேமை 10 வருஷத்தில் கட்டுறாங்க அவங்க. அதை காமிக்கிறான். இந்த ஊரில் எப்படி இருப்பார்? நர்மதா டேம் ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை, ஒரு நகரம் பாதிக்கப்படலை, 123 கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை 100,000 கீழே. இதை எதிர்த்து போராட்டம் நர்மதா பச்சாவ் ஆந்தோலன்
அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க 1995. சுப்ரீம் கோர்ட் இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 1999 நீ கட்டுங்க, ஆனால் பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை. நீங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிங்கள்லாம் முடியாது. வருஷத்துக்கு 2.5 மீட்டர் ஏற்றி 2019 தான் சுப்ரீம் கோர்ட்டு இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த டேமை 2021 தான் முடித்தாங்க. 60 வருஷம் ஆச்சு. சொன்னா இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டான். மோடி கொடுத்த பதில், ஜனநாயகத்தை வைத்து கொண்டு அந்த ஆட்சி முறையில் இந்த நாடு முன்னேற முடியுங்கிறத நான் குஜராத்தில் காமிச்சிருக்கேன். இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பித்த மனுஷன். இத்தனை நாளைக்குள்ள இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். நான் அந்த ஜன்தன் யோஜனா இருக்க, இப்போ 52 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது முதல்ல திட்டம் போடும்பொழுது அந்த ஆலோசனையில் நான் இருந்தேன். ரிசர்வ் பேங்க் சொன்னாங்க 1 கோடி அக்கௌண்ட்டுக்கு மேலே இந்த நாட்டில் முடியவே முடியாது. 1 கோடி தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க 3 கோடி. நாங்கள் செப்டம்பரில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மோடி சொல்கிறாரு 31ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே எனக்கு 7.5 கோடி அக்கௌண்ட் வேணும். நடந்தது. இன்றைக்கி 52 கோடி அக்கௌண்ட். அவங்க கேட்டாங்க இந்த அக்கௌண்ட்டில் யார் பணம் போடுவாங்க, அதை பற்றி நீ கவலைப்படாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் பணம் போடுறேன் அப்படிங்கிறேன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நேற்று பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்கிறது, 52 கோடி அக்கௌண்ட்டில் 235,000 கோடி ரூபா சாதாரண மக்களுடைய சேமிப்பு. போன ஆண்டை விட 20% அதிகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம். டாய்லெட்டு 11 கோடி வீட்டுக்கு டாய்லெட், நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 கோடி கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வீடுகள். இந்த ஸ்கேலே நம்மால் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது சிந்தனை பண்ணுறது கூட கற்பனையில் தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பனை தாரித்திரம் நரேந்திர மோடிக்கு கிடையாது. எல்லாமே கோடி, 10 கோடி. காரணம் என்னவென்றால் அவருடைய உறுதி. அதாவது அந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டே இருப்பார் எத்தனை வீடு கட்டிருக்கு இன்றைக்கி. அதை ஜீரோன்னு நான் பண்ணி கரெக்டாக அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத, முரதாபாதில் இந்த கிராமத்தில் இந்த வீடு 80% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா அதை பார்க்க முடியாது வரால கம்ப்யூட்டரில். 24 மணி நேரம். மணிப்பூரில் அந்த கோவிடும்போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு காலையில் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கோவிட் மணிப்பூரில் வந்திருக்கு, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறார். அந்த சீஃப் மினிஸ்டருக்கு ஆச்சரியம், அவருக்கு தெரியாது. அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம், ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம், பணம் அதிகம். அங்கே இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது, மருத்துவ கம்பெனிகளே கிடையாது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிடில்? நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? அமெரிக்காவில் 1.2 crore 12 crore பீப்புள் வேர் இன்ஃபெக்டட். 12 crore. செத்தவங்க 12 லட்சம். நம்ம விட 4/1 மடங்கு தான் பாப்புலேஷன் அங்கே. அதை 4 பெருக்கினா நம்ம ஊரில் 45 கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கணும். நம்ம நாட்டில் 45-50 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டில் மடிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து இது எத்தனை பேருக்கு தெரியுமா? 4.5 கோடி பேருக்கு தான். இறந்தது 4.5 லட்சம் பேர் தான். இது காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டு சுதேசி தடுப்பூசி. சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிப்போம்னு மோடி சொன்ன உடனே உலகத்தில் நம்ம பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது. இது மாதிரி ஒன்று பண்ணதே கிடையாது. நம்ம நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அவன் எப்படா அவன் கண்டுபிடிச்சி நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான், நாம் இம்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாம் எல்லாருக்கும் அதுக்குள்ளே இங்கே 1000 லட்சக்கணக்கில் இதான் நம்ம சரித்திரம். சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும். அது ராத்திரி பகல். இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி என்னாச்சு? ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்கிற வேலையாது
என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னார், அவருடைய பேரை சொல்ல விரும்பலை நான், இந்த நாட்டை கோவிட்லேருந்து காப்பாற்றின ஒரு ஒரு சாதனைக்கு மோடி அவர் வாழ்நாள் பூரா ஆட்சி பண்ணாங்க. இதெல்லாம் மறந்து போயிடும் நம்ம. இது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்க, அது மூலமாக நீ ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களே கிடையாது. அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால் ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக். அதை பற்றி பெரிய ஒரு அந்த ஊரில் பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மால் பண்ண முடியும்னு காண்த்து அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவருக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காதேன்னு இந்த ஊரில் இருக்க மந்திரி இந்திரி இந்த சீஃப் மினிஸ்டர் அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை கூட இது மோடியை முதல்ல போட்டுக்க சொல்லு. அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வராங்க. அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்றைக்கி மோடி போட்டுண்டார். அவர் தான் முதலாள். யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம். பல பேர் இதெல்லாம் யோசனையே பண்ணுறது கிடையாது. யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது, அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க. நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஒரு 2-3 மணி நேரம் தான் டைம் இருந்தது. மோடி முடிவெடுக்கிறார், அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது. அமெரிக்கா நடுங்கிறது. அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது? இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை $200 கூட போயிடும். நம்ம நாடு மாத்திரம் அழியாது, உலகமே அழிந்து விடும். ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும், நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறாரு அவர். நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெட்ரோல் விலை $200 இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை 140 வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்கிற உடனே 100 கீழே வந்துட்டு. ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்ல, ரூபாயில் கொடுக்குறோம். ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்னாச்சுன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. எல்லாருமே நாம் வாங்கலாம் இனிமேல். அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு. இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது. இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எதை வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது அப்படியே மாறிவிட்டது. இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள். இதை நிறைய பேசணும். படித்து பத்திரிகையெல்லாம் இதை எழுதுறதே கிடையாது. துக்குளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம்? மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது. அதனால் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல. இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது. அவர் என்றைக்கா ஒரு நாளைக்கு ஹிமாலயாஸ் தான் போகிறார், எனக்கு நல்லது தெரியும். ஆனால் நமக்கு அவர் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை. எந்த கட்சியும் 5000 வருஷம் இருக்க போகிறதில்லை. பாஜகவும் இருக்க போகிறதில்லை. நான் திமுக கிட்ட ஒருத்தரும் கேட்டேன், என்ன சார் உங்கள் கட்சி ஒரு 500 வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. 50 வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு ஓடும் சார் அப்படின்னு. இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும். அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும். அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க. பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ, அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ, அவ்வளவு நாள் இந்த பாஜக அப்படி இருக்கும். நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது. அது ஒரு பெரிய பேர் இயக்கம். அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள். அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. 100,000 கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார்.
100,000 கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல். அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, சுகாதாரம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்டேன் வேலை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஓட்டு வேணுமா, அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா, ஒரு வசதி வேணுமா, அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா? இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினச்சிடாது. பாஜக அப்படி இருக்க அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார், மாரிதாஸ். மாரிதாஸ் கிறிஸ்தவர் இல்லைன்னு எங்கள் மனசு கஷ்டமாக போயிடுது. கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவர், அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார், அவர் நம்ம மாதிரி இருக்கார். அவர் ஒன்று சொன்னார், தூய கட்சி அப்படின்னு பாஜக, அப்படி பாஜகவில் இருக்கிறவங்க உட்பட தூயவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுலேயும் தவறானவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதால யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்திலேருந்து தான் பாஜகவுக்கும் வராங்க, டிஎம்கேக்கும் வராங்க, ஏடிஎம்கேக்கும் வராங்க, கம்யூனிஸ்ட்டுக்கும் வராங்க. அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் சோ சொல்லுவார், பாஜகவில் கரப்ஷன் குறையும் என்று சொல்ல வேண்டும், நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க. அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான், 10 பேரை வந்து நீங்கள் இப்போ பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான், திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான், வேறு வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக. இதுவே பல பேருக்கு தெரியாது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால், இந்த எலெக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷனில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 1989 எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது. ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும், எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது ரெண்டாம் பட்சம். ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு 15-20% வாக்குகள் ஒரு 4 இடத்துல ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரே அடியாக மாறிவிடும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இப்போ துகளக்கில் எழுதியிருக்கோம், டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. எல்லாரும் திட்டுறாங்களே, நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க. டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க, குறைவாக ஓட்டு வாங்குவாங்க. நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. வெற்றி தோல்வி மாத்திரம் லட்சியம் அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால் பாஜகவினுடைய வெற்றி எப்படி என்பதே, எத்தனை சீட்டு என்பதுனல்ல, எத்தனை ஓட்டு என்பது தான். அதனால் ஒரு 20% ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் 2026 தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது. நான் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாம் பிஜேபியில் என்ன இப்போ துக்ளக்கில் என்ன சொல்லுவோன்னா, இது நிச்சயமாக தேச துரோக கட்சி. ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை, தேச விரோத கட்சி இல்லை. அது குடும்ப கட்சி, இது குடும்ப கட்சி இல்லை. அது ரவுடி கட்சி, இது கொஞ்சம் குறவான ரவுடி கட்சி. இப்படி தான் நாம் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். அந்த கஷ்டத்துலேருந்து பிஜேபி துக்ளக்குக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி, பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மாதிரி 2021 ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.